டாக்டர் ரவீந்திரன், இஎஸ்ஐ டீன், கோயம்புத்தூர். இந்த கடந்த 50 நாட்களாக கொரோனா தொற்று அதிகமாகும் போது உணவுக்கு வழியே இல்லை, ஏன்னா லாக்டவுன், சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாது. அந்த நிலைமையில் அவர்களுடைய பசி ஆற்றுவதற்காக நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடைய கூட இருக்கிற அட்டண்டர்ஸுக்கும் ஓபி அட்டன் பண்ணக்கூடிய மக்களுக்கும் ஒரு பேர் உதவியாக நம்மளுடைய அரிமா மாவட்டம் 324 B1 அகில இந்திய ரியல் எஸ்டேட்டை கூட்டமைப்பு, நேரு நகர் அரிமா சங்கம், எஃப்ஓபி அறக்கட்டளை, கலாம் மக்கள் அறக்கட்டளை எல்லாம் சேர்ந்து தினசரி ஒரு 300 பேருக்கு சாப்பாடு. இன்றைக்கி 50வது நாள். இன்றைக்கி 1000 பேருக்கு சாப்பாடு. அந்த அன்னசத்திரம் 1000 வைத்தல், அதுக்கு முன் உதாரணம் இவங்க தான். இவங்க செஞ்ச உதவி மற்ற மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த பசியோடு வந்தவனுக்கு நல்லா தெரியும். பசி என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, நோய் என்னன்னு தெரியாது. ரெண்டையும் தெரிஞ்சிட்டாங்க. ரெண்டுக்கும் ரெமடி கொடுத்துருக்கோம். எங்களுடைய இஎஸ்ஐ செய்த சேவையில் உணவுங்கிறது முக்கியமான ஒரு பங்கு. இந்த உணவு இல்லாட்டி இந்த வைத்திய சிறந்திருக்காது. அந்த வகையில் நம்மளுடைய அரிமா சங்க பிரசிடெண்ட் கருணாநிதி சாருக்கும், செந்தில் சார், நக்கீரன் சார், ஹென்றி சார், இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எங்கள் இஎஸ்ஐ நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.